ஜஸ்ட் அது வந்து தட்டி அந்த பால் முத்துற ஸ்டேஜ். மக்களே, இந்த விவசாயிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மக்களே, அவர் எவ்வளோ ஆசை கனவோடு இருந்திருப்பார்ல, அங்கங்கே பரவலாக அப்படியே ஊந்து போயிருக்குது. மக்களே, இது மீறி இதை தாண்டி எப்படி இதை அறுவடை செஞ்சு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நானும் வாடினேன்னு சொல்லிட்டு அருண் பெரு வல்லாளர் வந்து சொன்னார். ஆனால் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள் மக்களே. இந்த ஏரியாலாம் தண்ணியே அவ்வளோ கிடைக்காது. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு தண்ணியை வர வச்சு போட்டிருக்காங்க மக்களே. கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப பரப்பளவும் மக்களே. மக்களே, ரொம்ப வேதனையாக தான் இந்த வீடியோ போடுறேன். நான் திருத்தணிலேருந்து இப்போ ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்திருந்தேன் மக்களே. ரிட்டர்ன் வரும்போது சரி ஓகே அப்படியே இப்போ வந்துனே இருந்தேன். ரொம்ப பயிர் வந்து ரொம்ப இதாகிட்டு இருக்கு மக்களே. ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ் அது மாதிரி எதனா இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் பாருங்கள் மக்களே, இதுவே வந்துட்டு தறியே வந்துட்டு ஜஸ்ட் அது வந்து தட்டி அந்த பால் முத்துற ஸ்டேஜ். சா, மக்களே, இந்த விவசாயிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மக்களே, அவர் எவ்வளோ ஆசை கனவோடு இருந்திருப்பார்ல. ஓகே, இப்போ கொஞ்சம் இதுவாகவே இருக்குது. என்ன தான் இருந்தாலும் ஒருவேளை இவ்வளோ ஹைட்டு வந்ததுனால தான் கொஞ்சம் தப்பிச்சுதோ அப்படின்ற மாதிரி இருக்குது பார்க்கும்போது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே. இதே ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் வேறு ஒரு வயலில் நின்று நான் எடுத்து போட்டேன் மக்களே. இது மாதிரி பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி இடம்ன்ட்டு. ஆனால் அதுக்குள்ளே பாருங்கள், இந்த கேமராவில் எவ்வளோ அளவுக்கு தெரிஞ்சதில்ல. அதான் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே நீட்டின்ட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பத்துட்ருக்கு. இந்த ஏரியாலெலாம் வந்து கொஞ்சம் மழை கொஞ்சம் கம்மின்றதுனால ஓகே சமாளிச்சிட்டோம். ஆனால் இதுவும் திருவள்ளூர் மாவட்டம் தான், திருத்தணி கிட்ட. இது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மக்களே. நான் அப்படியே அந்த சைடு இப்போ அந்த சைடு போகிறேங்க. சா, எவ்வளோ இப்போ அப்படியே இப்போ இதாகிடுச்சு மக்களே. இன்னும் ஜஸ்ட் இன்னும் கொஞ்ச நாள் தான். நெல் மணிகளே வந்துருச்சு. சா, அங்கங்கே பரவலாக அப்படியே ஊந்து போயிருக்குது மக்களே. இது மீறி இதை தாண்டி எப்படி இதை அறுவடை செஞ்சு என்ன மக்களே. இது இயற்கை வந்து எவ்வளோ அளவுக்கு செஞ்சு போயிடுச்சு பாருங்கள் மக்களே. கட்சியில் இங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே டோட்டலாக க்ளோஸ்ன்ற மாதிரி தான் இங்குது. சாஞ்சி போச்சு ஃபுல்லாக. இதான் இயற்கை. இப்போ இயற்கையோட சீற்றத்துக்கு முன்னாடி யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த விவசாயிங்க மட்டும்தான், மற்ற வேலை எந்த வேலையாக இருந்தாலும் அவங்களுக்கு சேலரிலாம் வந்துடும், இதாக வந்துடும். ஆனால் இவங்க விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணால் மட்டும்தான் இவங்களுக்கு அவங்க அந்த உழைச்ச இதுக்கான இதுவே இருக்குது. ஆனால் இவ்வளோ அளவுக்கு இதாக இருக்குது. கடவுள் ஏன்னா இப்படி பண்ணுறாரு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்கள். இப்போ சின்ன பையன் நடந்து போயினுக்கிறான். இடம்லாம் அப்படியே ஃபுல்லாக அப்படியே இதாகிட்டு இருக்குது மக்களே. அவங்க அந்த இடத்துக்காரு நான் பார்த்துட்டேன் வந்து அவங்க மனசு கஷ்டமாயிடும் மக்களே. இப்போது அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க மக்களே. இந்த நிலமையில் அவங்கக்கிட்ட எதுவும் கேட்டு நான் இன்னும் மனசு கஷ்டப்பட வைக்க விரும்பலை. நான் அப்படியே இந்த இங்கே பாருங்க, இதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருப்பாங்க,
எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருப்பாங்கள்ல. ஃபுல்லாக தண்ணி ஆகுதப்பா இடமே. மக்களே, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நானும் வாடினேன்னு சொல்லிட்டு அருண் பெரு வள்ளலார் வந்து சொன்னார். அவர் ஏன் சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு என் கண் கூட பார்க்கும்போது தான் மக்களே தெரியுது. இதோட வேதனை வந்து எவ்வளோ பெரிய வேதனை தெரியுங்களா? ஒரு நாங்களும் ஒரு விவசாய குடும்பம்தான். எங்க இந்த விவசாயம் இப்போ ஒரு அறுவடை பண்ணி வர்றது என்னென்னா, ஒரு கருவில் குழந்தை வந்து தங்கி அந்த குழந்தை வெளியே ஈன்றெடுக்க அளவு அதுதான் அறுவடை. என்ன பொறுத்த வரையும் இவ்வளோ ஒரு இப்போ இது மாதிரி நடுவில் பாதியிலே இது மாதிரி ஆகிப்போச்சு. இது வந்து அந்த அவருக்கு வந்து எவ்வளோ மனவேதனையாக இருக்கும்ல, அது வார்த்தைகளால் என்னால் விவரிக்க முடியாது. அதை வந்து அவருக்கு எவ்வளோ கஷ்டங்க அவர் போட்டவர். இது மூலயமா அவருக்கு இதுக்கு எவ்வளோ உழைப்பு இருக்குது. சும்மா வந்துடுமா? இது சும்மா வர விஷயமே இல்லை. இதுக்கு அவர் எவ்வளோ உழைப்பு பண்ணியிருப்பார், எவ்வளோ உழைப்பு போட்டிருப்பார். நான் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு பாருங்க மக்களே. இந்த ஏரியாலாம் தண்ணியே அவ்வளோ கிடைக்காது. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு தண்ணியை வர வச்சு போட்டிருக்காங்க மக்களே. கடவுள் ஏன் இப்படி பண்ணாரோ போங்க. இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் மக்களே. அவங்க தண்ணியை இவ்வளோ தூரம் வர வச்சு ஒரு சின்ன பைப்புங்க, அது ரொம்ப பெரிய குழா மாதிரி கூட இல்லை. ஒரு அஞ்சு அது எவ்வளோ ஒரு 5 இன்ச் பைப் இருக்கும் அவ்வளோதான். எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணியிருப்பாங்கல்ல. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்கள். பயிர் காஞ்சி போயிருக்கிட்ட பார்க்குறதுக்கே தண்ணி பார்த்தீங்களா உள்ள எப்படி இருக்குது பார்த்தீங்களா? தண்ணி தேங்கி போயிருக்கு பாருங்க உள்ள. அவங்களுக்கு இப்போ தண்ணி தேவையே கிடையாது. தண்ணி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய காலம்லாம் முடிஞ்சு போச்சு. ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறாங்க ஆளுங்க. இதுக்கு இந்த நெல் முத்தி அதில் பால் தட்டுச்சுன்னா அறுவடைக்கு ரெடி ஆகிடும். கும்கி படத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான். அதில் கொம்பம் இறங்குவான். இதெல்லாம் இயற்கை சீற்றம் இறங்கிடுச்சு. ஏ பரவல சாஞ்சி போச்சுங்க. ஐயோ எவ்வளோ கஷ்டம் இல்லை. சம்பிங் பூ செடி பக்கத்தில் வச்சுருக்காங்க. எவ்வளோ தண்ணி இன்னும் போய்க்கிற பாருங்க. இதெல்லாம் அங்கங்கே மொட்டு மொட்டாக இருக்கிறது சம்பிங் பூங்க. ஒன்றும் பெருசாகல. இந்த பூ ஒன்றும் பெருசாகல மக்களே. சம்பிங் பூ இந்த பூ பெருசாச்சுன்னா சூப்பராக இருக்கும். சம்பிங் பூ நல்லா வாசனையாக இருக்கும். மாலையெல்லாம் கட்டுவாங்க. வேண்டாமா அப்படியே வரும்போது பார்த்த மக்களே. இதை பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரோடு பக்கத்துலயே இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. இது வேற ரெடி பண்ணி வச்சிருக்காங்க போறதுக்கு. இப்பதான் ஒன்றும் பண்ண முடியாது. இயற்கைக்கு முன்னாடியே யாரும் ஒன்றும் கிடையாது. சரிங்க மக்களே, இன்னொரு வீடியோவில் கூடிய விரைவில் சந்திக்கிறேன். ரொம்ப மன வருத்தத்தோடு தான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஓகே மக்களே, சி யூ சூன். அது நம்ம சொல்லவே முடியல. சி யூ சூன். கூடிய விரைவில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம் டாடா. நன்றி மக்களே.